புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டவர்களாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் அவர் வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் படைத்த ஒரு தேவன் அவர் எல்லாவற்றிலும் மேலான காரியங்களை செய்கிற ஒரு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில அமீன் இத்தனை நாட்கள் தவிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அமீன் கைவிடப்பட்ட நிலைமையில சூழ்நிலைமைகள் எதிராக இருந்த நிலைமையில வந்திருப்பீங்கன்னாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த பாதைக்காக உமக்கு நஞ்சு செலுத்துகிற ஆண்டவரே ஏனென்று சொன்னால் அந்த பாதைகளிலெல்லாம் அமேன் தேவன் நன்மை நடத்துகிற வழிகளை நம்முடைய கண்கள் அறிந்து கொள்ள முடியும் நாம் பார்க்க முடியும் எந்த பாதையில் தேவன் நம்மளை நடத்தினாலும் அமீன் நம்மளுக்கு உள்ளான இருதயத்திலிருந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நான் ஒரு கண்ணீரின் பாதையில் சென்றாலும் சரி ஒரு நெருக்கத்தின் பாதையில் சென்றாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே ஏனென்று சொன்னால் என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அதே கண்ணீர் இருப்பதில்லை என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதே நெருக்கங்கள் இருப்பதில்லை ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற இயேசு அமே நம்மளை தவிக்க விடுகிற ஒரு தேவன் அல்ல ஓ ஹல்லேலூயா அமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் அமே அந்த மனாந்திரமான பயணத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க எகிப்துல கூட நல்லா இருந்தோமே அப்படி சொல்லி ஆண்டவர் அழைத்த தேவனை அசட்டை பண்ணி கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே முன்னாடி உள்ள வாழ்க்கையை பார்த்த ஆண்டவரே இப்பொழுது நடக்கிற காரியங்களை நான் ஆண்டவரே வேறு பிரித்து பார்க்க கூடாதப்பா எல்லா பாதைகளையும் நீர் எனக்கு ஆச்சரியமாய் மாற்றுவதற்கு நீர் வல்லமை உள்ள ஒரு தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்ததை மறந்து போனார்கள் அமேன் அங்கு அவர்கள் பட்ட துன்பங்கள் நெருக்கங்கள் அமேன் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை மறந்து போனார்கள் ஏனென்று சொன்னால் அவர் கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை பிரவேசிக்க பண்ணும் பொழுது அமேன் அவர் எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற தேவன் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த நாட்களில இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மனதுல ஆறாத காயங்களாக ஆறாத வடுகளாக இருக்கிறதோ என்ன பண்ணினாலும் இந்த காயம் போக மாட்டேங்கு சிலர் படுத்தின நம்மை படுத்தின கஷ்டங்கள் சிலர் பேசின பேச்சுகள் என்ன பண்ணாலும் நம்முடைய இருதயத்தை விட்டு போகாதபடிக்கு ஒரு ஆறாத வடுவாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஏசப்பா அதற்கு உமக்கு நஞ்சு செலுத்துகிற ஆண்டவரே அமேனப்பா அதந்த பாதைக்காக உமக்கு நஞ்சு செலுத்துகிறே புதியவைகளை தோன்ற பண்ணுகிற தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் புதிய செயலை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் அந்த தேவனப்பா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய மத்தியில எழுந்தருள்வீராக என்னுடைய மத்தியில எழுந்தருள்வீராகப்பா ஊரதர சதரங்கரப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 
சிந்திக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை சொல்லுங்க யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தீம் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீம் புதியவைகள் தோன்ற செய்தீம் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர் அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ எசப்பா நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் கண்ணித்தன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே
நிற்க செய்தீம் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீம் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீம் ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீ ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீ ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீரோ அமேன் ஆமேன் எல்லாம் ஆவில நிறைந்தவர்களாக அமேன் அப்படியே இந்த காலை நேரத்தில் அந்நிய வாசைகளை பேசி அமேன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவமாக அமேன் அந்த வல்லமையான தேவனுடைய நாமத்தை உயர்த்துவமாக அந்த பரிசுத்தமான தேவ அமேன் அவரே இந்த பூமியில் அமேன் அவரே பரிசுத்தம் உள்ள ஒரே ஒரு தேவன் அமேன் இவையெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க பண்ண போகிறாரு அமேன் நம்முடைய வாழ்க்கையில் இவை எந்த காலத்திலெல்லாம் அமேன் கம்பீரம் இல்லாதபடிக்கு தளர்ந்து போய் இருந்தோமோ அந்த நாட்களே எல்லாம் அமேன் தேவன் நம்மளை கம்பீரமாக யார் பறித்து அமேன் முன்னேறி செல்ல நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவன் அப்படியே இந்த காலை நேரத்தில் இந்த மாச ஜெப நேரத்தில் அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய வாழ்க்கையில கம்பீரமாய் அறுக்க முடியாதபடிக்கு கம்பீரமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு கூணி குறுகி இருந்த நிலைமைகள் எல்லாம் தேவன் இந்த காலை நேரத்தில் மாற்றி போட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் மாற்றி போட்டு கொண்டு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு அமேன் மாறுதலை கொடுக்கிறவர் தேவன் அமேன். அவரை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அமேன் ஒரு அற்புதத்தை இந்த காலை நேரத்தில் அமேன் செய்வதற்கு அமேன் அவரால் முடியாது அல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், எவைகளை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அமேன் அப்பா பின்னானவைகளை மறந்தாண்டவர் முன்னானவைகளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து போய் வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை அவர் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் வழிமறித்தார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக எழும்பி நின்றார்களோ, சத்துருவானவன் எழும்பி நின்றிருக்கலாம், அல்லது நமக்கு அருகாமையில் இருக்கவர்கள் நெருங்கி வந்திருக்கலாம், அவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மனதிலே வைத்து நமக்காக நியாயம் செய்கிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவன் மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல, அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு தேவன். அந்த இந்த தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னை விசாரிப்பதற்கு ஆண்டவரே அவன் நீர் உண்மை உள்ளவர். அவன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆச்சுவிங்கிறாக. அந்த மெல்லிய தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அந்த மெல்லிய தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் அளவில்லாமல் இருக்கிறது. அவன் நாம் அவருடைய நாமத்தை துதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே இடைவிடாத நன்றி ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறப்பா. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாதையில போனாலும் சரி, அதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் எல்லா சூழ்நிலையிலும் சவுலால் துரத்தப்பட்ட நிலைமையிலும் தன்னுடைய சொந்த மகனால் அவன் துரத்தப்பட்ட நிலைமையிலும் அவன் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏனென்று சொன்னால் அவர் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை அவன் மனிதனுடைய கைக்கு விட்டு விட்டு செல்லுகிற ஒரு தேவன் அல்ல, அவர் நம்மளை தப்புவித்து அவன் நம்மளை கரை சேர்ப்பதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவன்.
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற பாதையில யார் என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரு. ஆமா, என்னப்பா நீங்க என் கூட இருக்கீங்களா ஆண்டவரு? ஆமா, நமக்கு சொல்லிக் கொள்வதற்குன்னு சொல்லி உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், மகன் இல்லாமல் இருக்கலாம், தன்னுடைய சொந்த பிள்ளைகள் கூட இல்லாம இருக்கலாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க இருக்கீங்கப்பா, அது போதும் ஆண்டவரு. ஆமேனப்பா, என்னை கரை சேர்க்கிற தேவர், என்னை கூட்டி கொண்டு ரட்சித்து வந்த தேவர், என்னை விட்டு விட்டு போகிறவர் அல்லவே அந்த தேவனுடைய மகிமைப்பா. இடை வீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. இடை வீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. தேடி தேடி வந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, தேடி வந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. இயேசுவே நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லாதேவன் உமக்குத்தானே. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் இணையில்லாத ஒரு தேவன், அவருக்கு இணையாக யாரையும் ஒப்பிட முடியாது, அவருக்கு இணையாக எந்த ஒரு தெய்வத்தையும் ஒப்பிட முடியாது, அவருக்கு இணையாக எந்த ஒரு மனிதனும் ஒப்பிட முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் இணையில்லாத ஒரு தேவன், யெகோவாவா யெகோவா இறையாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவன், எபெனேசராய் இருக்கிற தேவன், எல்லாமே அந்த இணையில்லாத தேவனப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியில் ஆண்டவரே கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. அவனப்பா, மீதி உள்ள எல்லா ஜப நேரங்களும் உடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, ஏறெடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் பதிலை தருவீராக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜபங்களில் நல்ல பிதா.